அடுத்து நம்ம செம்பருத்தி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்றத பார்ப்போம். இப்போ வந்து புருஷோத்தமன் வந்து ஆதியை ரொம்ப திட்டுறாரு, எல்லாமே உன்னால தான்டா, நீ பார்வதி வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுனால தான் இத்தனை பிரச்சனையும் அப்படின்னு சொல்லி திட்டிடுறாரு. திட்டுனதும் அகிலாவும் வேகமாக கோபமாக எந்திரிச்சு அப்படியே போகிறாங்க. போனது அப்படியே படியெல்லாம் தட்டி விடுது அகிலாவுக்கு. ஆதி இருந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, அம்மாக்கா பக்கம் நம்ம இவ்வளோ கஷ்டத்தை தரமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. அப்போ புருஷோத்தமன் வந்து, இல்லை ஆதி, அகிலா வந்து அதின மேலே உள்ள கோபத்தை நீ ஏன் கல்யாணம் உன்னே பயங்கரமாக திட்டுவா, அதனால தான் நான் முந்திக்கிட்டேன், அப்படி மாறிட்டேன், என்னை மன்னிச்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு புருஷோத்தமன் ஆதிக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு போயிடுறாரு. பார்வதி வந்து ஆசிரமத்தில் சாப்பிடாமே இருக்காங்க, சாமி தான் வந்து சமாதானப்படுத்தி பார்வதி வந்து சாப்பிட வைக்கிறாங்க. ஆதிக்கு இங்கே பார்வதி ஞாபகமாகவே இருக்குது, பார்வதியோட சேலைலாம் எடுத்து பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்காரு. அப்போ பட்டம்மா வந்து ஆதிக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆதி எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருப்பியும் அனுப்பிடுறாரு. திருப்பி அனுப்புறது அகிலா பார்த்துட்டு எங்கடா கொடுக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்து ஆதிக்கு கொடுக்குறாங்க. அப்போ அகிலா மடியில் ஆதியை படுக்க வச்சுக்கிறாங்க, ஆதி அப்படியே தூங்கிடுறாரு. மறுநாள் அகிலா வந்து குருஜியை வர சொல்கிறாங்க, மனசே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு குருஜியை வர சொல்கிறாங்க. குருஜிகிட்ட வந்து நடந்தெல்லாம் சொல்லும்போது, குருஜி எனக்கு தெரியும், பார்வதி வீட்டுக்கு போனது ஜெமீன் தலைமை பொறுப்பு, அதை பற்றின கவலை தானே அப்படின்னு குருஜி கேட்குறாரு. ஆமாம் குருஜி, அதை பற்றினது தான், இதுக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது குருஜி தியானம் பண்ணுறாரு. தியானம் பண்ணிவிட்டு மாற்றம் ஒன்றே மாறாது அப்படின்னு சொல்கிறாரு. மாற்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன குருஜி சொல்கிறீங்க, மாற்றமே என்ன மாற்றம் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து இடம் மாற்றி இருக்கணும் அப்படின்னு குருஜி சொல்லிடுறாரு. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருது. அடுத்த எபிசோடில் என்ன நடக்கும் பார்க்குறக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அனுப்புகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக காட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.